ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேல பார்த்திங்கன்னா அடுத்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். இது எப்போ நடக்குது அப்படின்னா 30/6/2019 அன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அதுதான் லாஸ்ட் டேட்டு, ஓகேங்களா? டென்டேவி இன்டர்வியூ ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 27/5 ஸ்டார்ட் ஆகுது, 27, 28, 29, ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30 அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆடியோலாஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? இது மாதிரி யாராருக்கு வந்து எப்போ இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, டயாலிசிஸ் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ப்ளஸ் டிப்ளமோ இன் ஹீமோடயாலிசிஸ் வந்து முடிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அஸ் பர் ரூல்ஸ் படி வந்து சேலரி வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 34 வேகன்சி இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா 40 வந்து இருக்கணும் ஏஜ், ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வந்து நர்ஸு இதுதான் வந்து 3 வருஷம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆடியோ டயாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 வேகன்சி. அதுக்கு பார்த்திங்கன்னா 18-33 இருக்கணும் ஏஜ் லிமிட்டு. பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரபி வந்து முடிச்சு தெரிஞ்சுருக்கணும். அதாவது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இது இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறத பற்றி. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து நீங்கள் அனுப்பினா சரி அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.